ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒன் ட்ரீட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி குலாப் ஜாமுன் தாங்க செய்ய போகிறோம். ட்ரை குலாப் ஜாமுன் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். இது செய்கிறது ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாங்க, டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே இது விரும்பி சாப்பிட்ற ஸ்வீட் தாங்க. சரி, இப்போ நம்ம இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். இங்கே நான் 2 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துருக்குறேன். ஃபஸ்ட்டு நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக 2 கப்பு சர்க்கரை இதில் போட்டிருக்கிறேன். 2 கப்பு அளவுக்கு சர்க்கரை போட்டிருக்கிறதுனால 2 கப் அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிடலாம். அதில் நல்லா இதை கொதிக்கிட்டோம். சுகர் சிரப்பு நல்லா கொதிக்குது. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப பாகு ஆகணுங்கிற அவசியமெல்லாம் இல்லை. தொட்டு பார்த்தா இந்த மாதிரி நம்மளுக்கு ஒட்டணும். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். கொஞ்சமாக நம்ம இதில் குங்குமப்பூ போட்டுக்கலாம். குங்குமப்பூ போடுறது வந்து ஆப்ஷனல் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏலக்காய் போட்டிருக்கேன். நான் 1-2 தட்டி போட்டிருக்கிறேன் அந்த ஃப்ளேவருக்காக. கொஞ்சமாக நம்ம எலுமிச்சம்பழ சாறு புழிஞ்சு விட்டுக்கலாம். எலுமிச்சம்பழ சாறு புளியறதுனால நம்மளுக்கு பாகு வந்து கெட்டியாகாமல் இருக்கும். சரி, இப்போ இதை நம்ம ஒரு 10 நிமிஷம் வச்சிடலாம். நல்லா ஆறட்டும். ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சிடலாம். இங்கே நான் குலாப்ஜாம் பேக்கெட் எடுத்துருக்குறேன், இன்ஸ்டண்ட்டு. ஃபஸ்ட்டு இப்போ நம்ம இதை நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். 1.5 கப் அளவுக்கு நான் எடுத்துருக்குறேன். கட்டி இல்லாமல் இது நம்ம ஜலிச்சு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மிக்ஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். எல்லாம் ஜலிச்சாச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரே அடியாக ஊற்றிடாதீங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது ஒரு மூடி வச்சு வச்சு மூடிடலாம். ஒரு 10 நிமிஷம் இது இருக்கட்டும். பத்து நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், மாவு தொட்டு பார்க்கும்போது தெரியுது நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு எந்த சைஸுக்கு வேணுமோ நம்ம அந்த சைஸுக்கு எடுத்துக்கலாம். நான் இந்த சைஸுக்கு எடுத்துருக்குறேன். நல்லா இந்த மாதிரி உள்ளங்கையில் அழுத்தம் கொடுத்து நம்ம தேய்ச்சோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். நான் இதே மாதிரி எல்லா ஜாமுனும் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சிட்றேன். இங்கே பாருங்கள், நம்ம எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. இங்கே எண்ணெய் காஞ்சிருக்கு, நம்ம போட்டு பொறிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் வந்து ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு பொறிக்கக்கூடாது, மீடியமாக நம்ம வச்சு பொறிச்சு எடுத்துக்கணும். அப்போ தான் உள்ளே நல்லா வேகும். நல்லா இந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டுடலாம். போதும், இந்த கலர் வந்த உடனே நம்ம இது எடுத்துடலாம். உள்ளே நல்லா வெந்திருக்கும். இப்போ மிச்சம் இருக்கிறதும் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா இந்த கலர் வந்த உடனே நம்ம எடுத்துடலாம், சரியா இருக்கும். இப்போ நம்ம சுகர் சிரப்பில் போட்டுடலாம். சுகர் சிரப் வந்து நல்லா ஆறி இருக்குது, அதில் போட்டுடலாம். சூடாக இருக்கும்போது போட்டுறாதீங்க, நல்லா இந்த மாதிரி ஆற வச்சு போட்டிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். நல்லா ஒரு தடவை கிளறி விட்டுடலாம். இப்போ இது அப்படியே இருக்கட்டும் ஒரு 2 ஹவருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஒரு 2 ஹவர் ஆயிருக்குங்க. நல்லா இந்த மாதிரி பாருங்கள், ஜூஸியாக இருக்குது, நல்லா சாஃப்டாகவும் வந்திருக்கு. இப்போ நம்ம இது ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம்.
இப்போ நம்ம இந்த டெசிகேட்டட் கோகோனட்டில் நம்ம கொஞ்சம் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துடலாம். தேங்காய் துருவலுங்கிறது நம்ம இதை மாதிரி பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, எல்லாமே நம்ம ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஒரு ஜாமுன் வந்து புட்டு காமிக்கிற பாருங்க. நீங்களே நல்லா ஜூஸியாக இருக்குங்க இது சாப்பிடும் போதே பாருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை ஜாமுனும் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.